அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நாம் 10ஆம் தேதி நடந்த இஓராக்கல் ஜூம் மீட்டிங் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். அந்த ஜூம் மீட்டிங்கில் அவர் வந்துட்டு புது ப்ராஜெக்டை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் எதுக்காக இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எதுக்கு இந்த மாதிரி நேம் வச்சுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஏர்ட்ராப் கூட கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்னும் கொடுக்கல, இப்போவும் கூட சுருக்கமாக தான் கொடுத்துருக்கிறாரு, மேலோட்டமாக ஒரு சில டீட்டெயில் மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதனால் நம்முடைய இசிஎன் ஹோல்டர்ஸ்க்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பட் அது என்ன பெனிஃபிட்னு கூட சொல்லலை. இப்போதைக்கு வரைக்கும் நமக்கு இதனால் எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. இந்த புது ப்ராஜெக்டால் நம்ம இசிஎன் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், ஹீஓராக்கள் நம்மளுடைய கம்யூனிட்டி யாருக்குமே எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கிற மாதிரி தெரியல. இதிலிருந்து பார்க்கலாம் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கூட அந்த மீட்டிங்கில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கம்யூனிட்டி ப்ராஜெக்ட், அவருடைய பர்சனல் ப்ராஜெக்ட் கிடையாது. எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது, அவர்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது, ஏன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை, என்னென்ன அப்டேட் இருக்குது, நம்ம எதுவுமே கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா ப்ராஜெக்ட் அவருது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு, கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இதை ஃபுல்லாக யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அதுவும் கம்யூனிட்டி தான், கம்யூனிட்டி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ யார்கிட்ட போய் கேட்கணும், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் இந்த ப்ராஜெக்டில், நீங்கள் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் தான் கேட்கணும். ஸோ அதனால் அவர் இப்போ வந்துட்டு ரொம்ப சேஃப் சைடாக, ரொம்ப இன்டெலிஜென்ட், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கலையா, ஹீ இஸ் அ ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நாம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவர் என்ன சொல்கிறேன்னா, கம்யூனிட்டி ப்ராஜெக்ட், ஸோ உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, அப்போ நீங்கள் தான் கண்ட்ரோலர், உங்களே நீங்களே தான் கேள்வி கேட்டுக்கணும், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆல்ட் காயின் கில்லர் அப்படின்னு சொல்கிறார். ஆல்ட் காயின்னா நம்மளுக்கு தெரியும், நிறைய ஆல்ட் காயின்ங்க இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல லெவலில் வரும், ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டு பெரிய அளவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது அச்சீவ் ஆன மாதிரி பெருசாக அச்சீவ் ஆகலனால கூட ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டை, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும் இந்த காயின் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிடிசியை பற்றின ஒரு சில டீட்டெயிலும் கொடுக்குறாரு. பிடிசி வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து டீசென்ட்ரலைஸ்டு, அந்த ஒரு காயின் மட்டும்தான் ஃபுல்லாகவே டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய காயின் அப்படின்றாரு. மற்ற காயினெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மின்டேட், அதாவது அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதனுடைய ஓனரு வேறு மாதிரியான மின்ட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிடிசி வந்து அந்த மாதிரி கிடையாது, ஃபுல்லாகவே டீசென்ட்ரலைஸ்டு, ஸ்டார்டிங்கை ஜீரோலேருந்தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கேட்கலாம், அந்த Btc-0 அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, அதுக்கும் ஒரு சில உதாரணங்களை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த Btc-0ன்றது வந்து ஃபஸ்ட்டு ஜெனிசஸ் பிளாக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றாரு. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஜீரோ தான் இல்லைங்களா, ஸோ அங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகிறதுனால ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிஃபோர் மின்ட்டிங், அதாவது மின்ட்டிங்கே பண்ணாமல், மின்ட்டே பண்ணாமல் ஆரம்பத்திலிருந்து அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு சிலது வந்து ஏற்கனவே ஆரம்பித்து வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது அதையும் கூட கூட சேர்ப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இதுதான் ஆரம்பமே அப்படின்றாரு. ஸோ அதனால் இதுக்கு ஜீரோ, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லலை, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒருவேளை அவருடைய ஜேர்னியாக என்னன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் மீண்டும் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன்றாரு. அது மட்டும் இல்லாமல் 2009 வந்துட்டு பீப்புள், மக்கள் எல்லாமே வந்துட்டு இந்த பிடிசி வந்து ஜீரோ அப்படின்னு தான் சொன்னாங்களாம். ஏன் அப்படின்னாக்கா, அது கண்டிப்பாக க்ரோ ஆகாது, ரிட்டர்ன் பேக்கில் வந்து ஜீரோ தான் ஆகிடும், அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட ப்ளே பண்ணார். அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாருமே சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் இருக்கவே இருக்காது, இதை வச்சு என்ன பண்ண முடியும், இதுக்கு ஒரு பேங்க்கும் கிடையாது, டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்கிறாங்க, ஆன்லைன் கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறாங்க, டிஜிட்டல் ஏதோ சொல்கிறாங்க, ஸோ இதெல்லாம் நிலைச்சி இருக்காது, இது யாரையும் நம்பாதீங்க அப்படின்லாம் சொல்கிற மாதிரி நிறைய வீடியோலாம் ப்ளே பண்ணார். 2009 2013 வரைக்கும் இந்த பிட்காயினை பற்றி மக்கள்கிட்ட என்னென்ன பேச்சுக்கள் இருந்தது, எந்த மாதிரிலாம் அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இதை பற்றி, ஒரு கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதை வந்து சின்ன ஒரு கிளிப்பு ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டினார். அப்போது அதில் வந்துட்டு எல்லாருமே ஜீரோ அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதனால் இதுக்கும் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு. ஏன்னா இப்போவும் மக்கள் எல்லாம் அப்படி தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்றது அவர் இன்டைரக்டாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அப்படி பேசுனாங்க, இன்றைக்கி பெரிய அளவில் இருக்குது, அதே மாதிரி இப்போ கூட இந்த Btc-Z வந்துட்டு நீங்கள் எல்லாம்
இதெல்லாம் ஒன்றும் வராது. இப்போ நம்ம சொல்கிறீங்களா, இது எந்த எக்ஸ்சேஞ்சில் வரப்போகுது எதுவும் வராதுன்னு சொல்கிறீங்க, பட் இதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்யூச்சரில் இது நல்லா வரும் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த கவர்மெண்ட்டாலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு காயினாக இருக்குது, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இது எப்படி முன்னுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிடிசி சொன்னாங்க. இருந்தாலும் கூட அது பெரிய அச்சீவ்மெண்ட்டு, நல்ல ஒரு லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் இதுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. இந்த BTC-0 அப்படின்னு பேர் வச்சதுக்கே வந்துட்டு அந்த பிட்காயினுடைய அடையாளமாக இதை வச்சுருக்கிற மாதிரி சொல்கிறார் இன்டைரக்டாக. அதுக்கடுத்து தான் இது வந்து கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால கம்யூனிட்டி ப்ராஜெக்டுடைய வெப்சைட்டு லான்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஒயிட் பேப்பர் கூட ரெடியாக இருக்குது, BTC-னுடைய BTC-Z ஒயிட் பேப்பர் ரெடியாக இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இருக்குது, பட் ஃப்யூச்சரில் எல்லா லாங்குவேஜில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது அவர் இந்த புது ப்ராஜெக்டை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் வந்துட்டு ஆக்சுவலாக ப்ராஜெக்டுடைய டீட்டெயிலை ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்துட்டு எப்படி நாம் மார்க்கெட்டிங் பண்ணுறது இந்த ப்ராஜெக்டை, அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னாக்கா ஒரு 4 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்துதான் இந்த மைனிங்கை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ். என்னென்னாக்கா ரெண்டு வகையான மைனிங் இருக்கு இல்லைங்களா, ஒன்று வந்துட்டு ஸ்கிரிப்டு. இப்போ நார்மலாக நாம் வந்துட்டு காசு டெபாசிட் பண்ணுவோம், அது மைனிங் ஆகிட்டு நம்மளுக்கு டெய்லி வீக்லி மந்த்லி இந்த மாதிரி வரும். இது ஒரு வகையான மைனிங். இன்னொரு வகை என்ன அப்படின்னாக்கா SHA-256 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு உங்ககிட்ட பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் இருக்கணும், நல்ல கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர், அதில் ரேம் அதிகமாக இருக்கணும், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது கம்ப்யூட்டரை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நிறைய பவர் தேவைப்படும். அந்த மாதிரி ஃபுல் செட்டப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா வகையான கிரிப்டோ காயினையும் கூட நீங்கள் மைனிங் பண்ண முடியும் இதன் மூலியமாக. இதை வந்துட்டு மைனிங் அல்காரிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் NFT மைனிங்ஸ் எல்லாமே இருக்குது, இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னாக்கா உங்களுடைய இந்த மைனிங் வந்து மெட்டாமாஸ்க் வழியாக மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும், மெட்டாமாஸ்க்கு மைனிங், மெட்டாமாஸ்க் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு, இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தனியாக NFT மார்க்கெட்டிங் பிளேஸ் கூட இருக்கும், அந்த பிளேஸில் நீங்கள் பை பண்ணிக்கலாம் செல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ் ஒன்று செட் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு தேவையான ஜெட் ஃபியூலு கூட ஒரு இடத்துல அவைலபிளாக இருக்கும், அங்கேருந்து நாம் பை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய செட்டப்பு சரிங்களா. இது இன்னும் ஃபுல்லாக சொல்லாததுனால நம்மளுக்கு முழுசாக புரியாது இப்போதைக்கு. இப்போதைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மைனிங் தான் நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியும். ரெண்டாவது வகை, அதாவது SHA-256 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான மைனிங்கை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த BTC-Z வந்து அந்த மாதிரி தான் மைனிங்கும் ஆக போகுது சரிங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஏர்ட்ராப்பு கூட அவர் கொடுக்குறாரு. அந்த ஏர்ட்ராப் பற்றின ஒரு சில டீட்டெயில் சொல்லியிருக்காரு. பிட்காயின் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 2 வருஷத்துக்கு 0 வேல்யூ தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னாக்கா அந்த நேரத்தில் பிட்காயினை ஃப்ரீயெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேப்சா என்டர் பண்ணாவே வந்துட்டு 5 BTC ஃப்ரீ, நீங்கள் சும்மா ABL15 அப்படின்னு சொல்லிட்டு கேப்சா வருவீங்களா, அந்த மாதிரி என்டர் பண்ணாவே ஃப்ரீ பிட்காயினெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ. ஸோ அந்த மாதிரி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க, 0 வேல்யூ தான் இருந்துச்சு 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது இவருடைய BTC-Z வந்துட்டு 150,000 ஏர்ட்ராப்பு கொடுக்குறாரு. அப்படின்னா மின்டிங் பண்ணுறதுக்கான இதை நம்ம எப்படி வச்சுக்கலான்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், இதை மைனிங் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர்ன்ற மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அது 150,000 சாஃப்ட்வேர் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஏர்ட்ராப் மாதிரி ஃப்ரீயாகவே. அது யாருக்கு அவைலபிளாக இருக்கும், அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 100,000 சாஃப்ட்வேர், நான் சும்மா சாஃப்ட்வேர்னு சொல்கிறேன், அவர் சாஃப்ட்வேர் கிடையாது, நான் அந்த மாதிரி சொல்கிறேன் நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக, அந்த 100,000 சாஃப்ட்வேர் வந்துட்டு காயின் மார்க்கெட் கேப்பில் செல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. செல்லிங்கனாக்கா அங்கே வந்துட்டு ஒரு கேம்பஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொடுப்பாங்க சரிங்களா. அதுக்கு தனியாக ரோட் மேப்பு எல்லாமே ரெடி ஆகும். அங்கே நீங்கள் எப்படி அதை வாங்கிக்கிறது, எப்படி நம்ம காயின் மார்க்கெட் கேப்பில் கூட நம்ம இதை எப்படி ஏர்ட்ராப் மாதிரி இந்த ஃப்ரீயாக நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக டீட்டெயில்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நீங்கள் இதை வந்துட்டு மார்க்கெட் பிளேஸில் கூட பை பண்ண முடியும், அது தனி சரிங்களா. இப்போது இந்த ஃப்ரீ ஏர்ட்ராப்பு 1.5 லேக்ஸில் வந்துட்டு 100,000 வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் போயிடுச்சுன்னு வச்சுங்க, மீதி இருக்கிற 50,000 எப்படி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதையும் கூட ரெண்டாக பிரிச்சுருக்கிறோம். ஒன்று வந்து 40,000 ப்ளஸ் 10,000, 10,000 தனியாக பிரிச்சிருக்காரு. அந்த 40,000 வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னாக்கா
இப்போ பாருங்கள், நீங்கள் வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள், நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஒயிட் லேபிள் வேலட் அட்ரஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்றாரு. அந்த ஒயிட் லேபிள் வேலட் அட்ரஸ்ன்றது என்னன்னாக்கா, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரோபோட் மூலிமா, கம்ப்யூட்டர் மூலிமா கிரியேட் பண்ணுவாங்க நிறைய. அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்படி பண்ணால் மட்டும்தான் நாம் வந்து கம்ப்யூட்டர் கிடையாது ஹியூமன் பீயிங் அப்படின்றத ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு ஜென்யூனான வந்து ஐடி கிரியேட் ஆகும். அந்த மாதிரி நாமளும் அதை ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ சும்மா நீங்கள் ஒரு ஐடியை கிரியேட் பண்ணிடுறீங்க சரிங்களா, அது கிரியேட் பண்ணால் அது நீங்கள் தான் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரூஃபு? அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 100 பேர் சேர்த்து ப்ரூஃப் பண்ணணும். அந்த 100 பேர் உங்கள் கிட்டே சேர்ந்தாங்க அப்படின்னாக்கா அப்போ நீங்கள் வந்து ஹியூமன் பீயிங் தான், நீங்கள் வந்து ஒயிட் லிஸ்ட்டில் வருவீங்க. ஸோ இதுதான் அதனுடைய க்ரைட்டீரியா. அவர் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு 100 பேரை சேர்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஏர்ட்ராப் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மைனருக்கு ஒரு ஏர்ட்ராப் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னாக்கா அடுத்த மீட்டிங்லேயும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் வேணாம், இப்போதைக்கு மேலோட்டமாக சுருக்கமாக சொல்கிறாரு. இது எப்படி பண்ணுறது, இப்போ எப்படி 100 பேரை சேர்க்கறது, எப்படி குவாலிஃபை ஆகிறது அப்படின்னாக்கா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும். அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் பேர் கூட போட்டுக்கலாம். உங்கள் பேரை போட்டு கடைசியில் எப்படி அது முடியணும் அப்படின்னாக்கா BTC அப்படி போட்டு கோடு போட்டு Z.org இப்படி தான் முடிஞ்சிருக்கணும். .com இந்த மாதிரி தான் அது முடியணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு டொமைன், இது வந்து நீங்கள் காசு கொடுத்தனா வாங்கலாம், இல்லை ஃப்ரீயாக கூட இருக்குது. எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கூட நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதில் பார்த்துட்டு கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இதை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் ஒரு 100 அட்ரஸை கலெக்ட் பண்ணணும், 100 அட்ரஸை கலெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, நீங்கள் அங்கே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் வந்து சோஷியல் மீடியா டெலகிராமில், அதுக்கப்புறமா வந்து ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், எங்கேயோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், எப்படியாச்சும் இதை நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே ஒரு 100 பேர், அதுக்கான டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் சொல்லுவார். இருந்தாலும் நீங்கள் சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம், அதில் அட்ராக்டிவ் வீடியோஸ் போடலாம், அதில் சுருக்கமாக ஒரு சில டீட்டெயில்ஸு கொடுத்துட்டு மக்களை வந்து எப்படி வர வைக்கிறது அப்படின்னாக்கா, அவங்க வரணும் அப்படின்னாக்கா உள்ள அவங்க ஒரு சில டீட்டெயில்ஸை கொடுக்கணும். அவங்களுடைய டீட்டெயில்ஸு, ஐ எம் நாட் ரோபோட், அதை கேப்சர் அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு அவங்க டீட்டெயில் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அப்போ அவங்களுடைய அட்ரஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட் அட்ரஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல லிங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா, அப்போ ஜெனினாவே ஒரு 100 பேர்கிட்ட நீங்கள் ஒரு அட்ரஸை கலெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும்னாக்கா நீங்கள் வந்து ஒயிட் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. இந்த மாதிரி வரும்போது இந்த BTC ஃபவுண்டேஷனில் நீங்களும் ஒரு மெம்பராக ஆகிடுவீங்க. ஸோ இதை தான் அவர் சொல்கிறாரு. இது ஈஸி கிடையாது, எல்லாராலையும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன இல்லைங்களா, அந்த மாதிரி இது எல்லாராலையும் சாத்தியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து டைம் பீரியடே வந்து 3 வாரம். 3 வாரத்துக்குள்ளே இந்த மாதிரி வெப்சைட்டு கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 100 பேர் உங்களுக்கு கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒயிட் லிஸ்ட்டில் வருவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஏர் ட்ராப் கிடைக்கும் மைனிங் பண்ணுறதுக்கு சரிங்களா. ஸோ இதை நாம் கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. இந்த டார்கெட்டுக்கு வந்துட்டு 3 வாரம் டைம் கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அவர் லாஸ்ட் மீட்டிங்கில் கொடுத்த முக்கியமான அப்டேட்டு. அடுத்த மீட்டிங்கில், அடுத்த ஜூம் மீட்டிங்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டு அதனுடைய ஃபுல் டீட்டெயில் கிடைச்ச உடனே நான் அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். அந்த மீட்டிங் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க, பட் இது வரைக்கும் லிங்க்கு வரல. நீங்கள் என்ன பண்ணலன்னா அப்புறமா ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் ஏதாச்சும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில். வந்திருந்ததுன்னா இன்றைக்கி மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா அடுத்த மீட்டிங் என்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டெலகிராமில் போடுவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.